തിളച്ചാ പാൽ എടുത്തുക്കോ നീ നേരാക്കി തരിയാത്ത നിറയെ വരുത്തല്ല ഇതെല്ലാം കാണിച്ചു തന്നാലേ ആളുകൾ സാപ്പിടം മൊത്തം ചാർക്ക് സാപ്പിട്ട് പോട്ടെ ചാർക്ക് അങ്ങനെ വെച്ചു വെച്ചറ ഇതല്ല നീതാ ചാർ വെക്കറേ മത്തി വറുവല ഇത് എങ്ക വറുക്കറത് ഇത് ചാറ് പുളി കൊഞ്ച് വെങ്കായം തൊളിച്ച് വയ്യേ വന്നിട്ട് മുളക് അരച്ച് പരട്ടി താറ് കരിമീന നീ ചാറ് വെച്ചൊക്കെ വെങ്കായം തൊളിച്ച് ഇന്നിക്ക് സ്പെഷ്യൽ മത്തി കുളമ്പ് അതുക്ക് അര കിലോ മത്തി അപ്പം തേവയാണ് അളവ് വെങ്കായം പെരിയ വെങ്കായം തക്കാളി താളിക്കരുതുക്ക് മല്ലിപ്പൊടി മുളകാത്തൂൾ അപ്പം വെന്തയം മഞ്ചപ്പൊടി கொஞ்சம் தேங்காய் புளி கரைச்சி வச்சது அப்புறம் கடுகு அப்புறம் இதில் தாளிக்கிறதுக்கும் வறுக்கிறதுக்கு தான் தேவையான அளவு எண்ணெய் அப்புறம் கடாயை சூட் பண்ணி தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு அதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் பொரிஞ்சிருச்சு அதில் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அதில் நாலு ஸ்பூன் மல்லிப்பொடி மூணு ஸ்பூன் மிளகாய் பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் இது ஆயிடுச்சுங்க இதை ஆஃப் பண்ணிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறோம் எண்ணெய் சூடாயிடுச்சு அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம்
லிட்டர் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதில் குட்டியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே தண்ணியும் சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தேவையான அளவு நிறைய புளி வேணுங்கிறவங்களுக்கு நிறைய புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வேணும்னா அளவாக புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பொடி உப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம், கல் உப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா சுண்டி வந்தாச்சு, அதில் மீன் சேர்த்துக்கலாம்.
அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் மீன் வேகிறதுக்கு. மீன் வந்தாச்சு, இது பாப் பண்ணி இறக்கிடலாம்.